இனி நாம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னா வந்து மீம்ஸ் அண்ட் ஆன்சர் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். எஸ், சிம்ரன் 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 இந்த மாதிரி மீம்ஸ் அண்ட் அதுவுமே இல்லாம வந்து இந்த ஒரு இருப்புக்கு வந்து இந்த நாட்டில் இருக்க முக்காவாசி பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த ஒரு ஹெல்ப்பு இந்த மாதிரி ரொம்ப வந்து ஏடாகுளமான மீம்ஸை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோ வந்து பேசலான் இருக்கோம். எஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருக்க போது வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து சிம்ரன் 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 அந்த மாதிரியான மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்னுட்டு. நீங்க ஒரு பொண்ணே இல்லை, எப்படி மச்சான் கரெக்டா கண்டுபிடிச்ச, நீங்க ஏஞ்சல் தான் சொல்லி டைப் பண்றதுக்குள்ளேயே நம்ம பையன் சொல்லிட்டான், எப்படி மச்சான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. மீ சிம்ரன், நீயா பேசியது என் மச்சான், நீயா பேசியதுன்னுட்டு தோணும். பாவம், எந்த அளவு லவ் பண்ணிட்டு போனோம். அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து இந்த ஒரு போட்டோவை பாருங்க, என்னடான்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க, அது வேற எதுவுமே இல்லை. கீழே பாருங்க, அது வெறும் பிரிண்டட் டவல் தான், ரொம்ப யோசிக்காத. ஆமா, கடைசி வரைக்கும் நம்ம கமிட்டடே ஆக மாட்டோம்னுட்டு, இல்லை 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 கடைசி வரைக்கும் நம்ம கல்யாணமே ஆகாதுன்னுட்டு சில பசங்க இந்த மாதிரி பிரிண்டட் ஆன ஒரு டவலை போட்டுக்கிட்டு சுத்துறானுங்க, அவ்வளோதான். அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து ஒரு மகனுக்கும் ஒரு தாய்க்குமே இருக்கிற ஒரு மீம்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். என்னன்னுட்டு நீங்களே பாருங்க, ஒரு அம்மா வந்து அவங்களோட குழந்தை வந்து அது டிராயர் ஆகுது. ஆமாம், அந்த டிராயரில் வச்சுட்டு அவங்க சமையல் வேலை வந்து பார்க்குறாங்க. கீழே பாருங்க, மீ மை மாம், என்னையும் குழந்தையில் இப்படித்தான் பார்த்துக்கிட்டீங்களான்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். என்ன இப்படிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க, என்னெல்லாம் அதில் உக்கரைச்சிருந்தா அது உடஞ்சிருக்கும். உங்க வீட்டுல எப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல போய் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து எதுக்கு இந்த சோம்பேறித்தனம் அந்த மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்னுட்டு, எதுக்கு சார் இவ்வளோ சோம்பேறித்தனம், பின்னாடி கஷ்டப்படத்தான், அதாவது நம்ம எது பண்ணாலுமே அவனுக்கு சோம்பேறிந்தான்றானுங்க. ஒருவேளை நம்ம சோம்பேறியாதான் இருக்கோமான்ட்டு நம்மளுக்கு சில டைம்ஸ் வந்து க்வெஸ்சன் வரும். அப்ப நம்ம சோம்பேறிதான் நினைச்சிட்டு நம்மளே சோம்பேறி நிடுவோம். அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தர மாதிரியான இருக்கும், பதில் ஆமா ஏதோ ஒன்று வாங்கலாம், அவ்வளோதான். அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்காகட்டும் இல்லை இப்போ இருக்கிற பொண்ணுகளுக்காகட்டும் லைஃப்னா என்னன்னுட்டு சொல்லித்தரக்கூடிய ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்னுட்டு, இருப்பதை வைத்து சந்தோஷப்படு எவ்விடத்திலும். அவர் பாருங்க எதுவுமே இல்லை, பட்டன் ஃபோன் தான் இன்னும் யூஸ் பண்ணுறாரு. அந்த பட்டன் ஃபோனில் வந்து இந்த பாம்பு ஒரு கேம் வரும், அதை ஆறாமல் விளையாடிக்கிட்டு அவரோட லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காருன்றப்ப கத்துக்கணும்டா, இதை நம்ம முதல்ல கத்துக்கணும்டா. எஸ், அந்த மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா புரியுது. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து இப்போ இருக்கிற பசங்க இல்லை 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 இந்த உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பசங்களுக்கு இது ஒரு ஆசையாக இருக்கா, எனக்கு கனவுலுமே வந்து இந்த ஒரு ஆசை வந்திருக்கும் என்னன்னுட்டு நீங்களே பாருங்க. ஒரு ரெண்டு பொண்ணுங்க மலையில் நினைஞ்சிக்கிட்டு வராங்க வராங்க, ரொம்ப நாள் ஆசை மேடம் இப்படி மலையில நினைஞ்சிட்டு வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. நீ ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுவ. ஆமா, என்னென்ன சொல்றான் பாருங்க இவன். அடுத்த மீம் சொன்னா வந்து ஒரே ஒரு லெட்டரால வந்து அந்த ஒரு வேர்டோட மீனிங்கே வந்து மாறிடும் சொல்லி ஸ்கூலெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கோம். அது என்னன்னுட்டு நீங்களே பாருங்க. என்னடா ஆச்சு, எனக்கு யாருமே இல்லடா, நான் ஒண்ணுக்கு இருக்கேன்டா. எது ஒண்ணுக்கு இருக்கியா, அதாவது நான் உனக்கு இருக்கேன்டான்றதுக்கு வந்து நான் ஒண்ணுக்கு இருக்கேன்டான். வெயிட் வெயிட் வெயிட், ஒருவேளை இவர் வந்து ஒண்ணுக்கு இருக்கிறப்ப வந்து மெசேஜ் பண்ணிருப்பாரோ, மேபி இருக்கலாம். அடுத்த மீம் சொன்னா வந்து இந்த ஒரு வேலைக்கு இவ்வளோ சம்பளமா, அது எந்த ஒரு வேலைன்னுட்டு நீங்களே பாருங்க. எலி பிடித்து கொடுத்தால் 1 கோடி சம்பளம், விஐபி மீ, அதாவது வேலை இல்லா பட்டதாரி மீ. இருங்கடா டே, 1 கோடி சேலரி வாங்கிட்டு வந்து பேசிக்கிறேன்.
எலி பிடிச்சு கொடுத்தா 1 கோடி ரூபாய் சம்பளம்னா ஏன்பா போமா நான் மாப்பிள போமா அந்த வேலைக்கு நான் இப்ப ரெசியூம் ரெடி பண்றேன். அடுத்த மீம்ஸ் வந்து நான் வந்து இதுவுமே வந்து லைஃபுக்கு ரிலேட்டடான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்னுட்டு. நாட் எவ்ரிஒன் வாண்ட்ஸ் மணி, சம் பீப்பிள் வாண்ட் மணி, பட் ஐ வாண்ட் மணி. அதாவது ஆனா வந்து சில பேர்களுக்கு வந்து பணம் வேணும்னு சொல்லி நினைப்பாங்க, இன்னும் சில பேர் வந்து லவ் வேணும்னு சொல்லி சொல்லி நினைப்பாங்க. பட் ஆனா எனக்கு வந்து பணம் வேணும்னு சொல்லி நினைப்பேன்னு சொல்லி ஒரு மீம்ஸ். பட் ஆனா வந்து எப்பயுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், லைஃபுக்கு பணம் தேவையே தவிர பணத்துல லைஃபா இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம எப்பயும் வந்து புரிஞ்சுக்கணும். பணம் தேவைதான், பட் ஆனா லவ்வுமே நம்மளுக்கு தேவை. பணத்தை நம்ம நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தாலுமே சரி, நம்மள லவ் பண்றவங்க நம்ம கூட இருந்தாதான் வந்து அந்த பணத்துக்கே வேல்யூ. அப்படி இல்லைன்னா எல்லாருமே நம்மளை சுத்தி கூட இருந்து குளிப்பறிக்கிறவங்க தான் நம்ம கூட இருப்பாங்களே தவிர நம்மளை உண்மையாலுமே வந்து லவ் பண்றவங்கன்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. லவ் மீன்ஸ் நம்ம லவ் பண்ற பொண்ணோ பையனோ கிடையாது. லவ்னாலே வந்து அது அப்பா அம்மா ஆகட்டும், இல்ல நல்ல நண்பன் ஆகட்டும், இல்ல நம்ம லவ் பண்ற பொண்ணாகட்டும், இல்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். லவ்னா லவ் இல்ல பாசம். கடைசியில என்னையே பேச வச்சிட்டீங்களா என்ன, சும்மாவே இவன் பேசுறான் 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 கிட்ட கமெண்ட்ல அசிங்க அசிங்கமா கேக்குறீங்கடா. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். எஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் வந்து வீடியோ பார்த்த ஒரு காரணத்துக்காவது லைக் பண்ணுங்களேன், அவ்வளோதான். எஸ் நம்ம சேனலை நீ யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வெஸ்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம போய் ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு நான் இன்னொரு டாப்பிக்கில் வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.